ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ண ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் இந்த சுவிட்சு கம்ப்ளைண்ட்டுக்காக வந்திருக்கு. இந்த சுவிட்சு கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு நம்ம ரெண்டு இன்வெர்ட்டர் கொடுத்துருக்கோம். இந்த சுவிட்சு மாற்ற போகிறோம். ஃபிட் பண்ணியாச்சு. இந்த சுவிட்சு லோடு தாங்கலைன்னு சொல்லி இந்த சுவிட்சு கொடுத்துருக்கோம். ஹெட்லைட் சுவிட்சு கொடுத்துருந்தது. நம்ம அந்த சுவிட்சை கம்ப்ளைண்ட்டை மாற்றிட்டு மறுபடியும் அதே சுவிட்சை லோடு தாங்கினால கொடுத்துருக்கோம். இது நம்ம ரெடி பண்ண ஆம்ப்ளிஃபையர், 2 வருஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ண ஆம்ப்ளிஃபையரு. இதில் இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் எதுவும் கொடுக்கல. இதில் ஃபுல்லாக நம்மளுடைய ப்ரோலாஜிக்கு கெய்னரு எல்லாமே நம்மளுடைய இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் டிவிடி பிளேயர் ஜிப்ரானிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கு. மார்க்கெட்டில் நிறைய பிளேயர் வர்றதில்லை. மற்றது கம்பேர் பண்ணக்குள்ளே இது நல்லா பெட்டரான ரிசல்ட் இருக்குது. ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணி டெஸ்டிங் வீடியோவும் பார்த்துருவோம். இது இன்வெர்ட்டர், 2 இன்வெர்ட்டரில் 1 இன்வெர்ட்டர் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கோம். சப்வூஃபர் இன்வெர்ட்டரு, சப்புக்கு இண்டிவிஜுவல் இன்வெர்ட்டர் கொடுத்துருக்கோம், சப்புக்கு மட்டும் தனியாக. இது டிவிக்கும் ஆம்ப்ளிஃபையர் செக்ஷனுக்கும் பவர் ஆம்புக்கும் ஒரு இன்வெர்ட்டர் கொடுத்துருக்கோம். சப்புக்கு தனி இன்வெர்ட்டர் கொடுத்துருக்கோம். ஸ்பீக்கர்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு 6 ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம். லெஃப்டில் 3, ரைட்டில் 3 அப்படிங்கிற மெத்தடில் கொடுத்துருக்கோம், கொடுத்துருக்கேன். இது ரைட் பேக்கு, லெஃப்ட் பேக்கு, ரைட் சென்ட்ரு, லெஃப்ட் சென்ட்ரு, லெஃப்ட் ஃப்ரண்ட்டு, ரைட்டு ஃப்ரண்ட்டு அப்படிங்கிற மெத்தடில் கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரவுண்டுக்கு லெஃப்ட்டில் 3, ரைட்டில் 3 அப்படிங்கிற மெத்தடில் வச்சுருக்கோம். இது சென்ட்ரு, ரைட்டு, ரைட்டு பேக்கு, சரவுண்டு ஊஃபருக்கு பின்னாடி வச்சுருக்கோம். இது லெஃப்ட் சைடு பேக்கு, சரவுண்ட் ஸ்பீக்கரு, லெஃப்ட் சென்ட்ரு, லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு, ஸ்டெப்புக்கு பக்கத்தில் கொடுத்துருக்கோம். இது டிரைவர் ஸ்பீக்கர். சரவுண்டு சென்டருக்கும் 3 கொடுத்துருக்கோம், லெஃப்டில் 3, ரைட்டில் 3 அப்படிங்கிற மெத்தட்லேயும் கொடுத்துருக்கோம். சென்ட்ரு, லெஃப்ட்டு, ரைட்டு, இப்போ டிரைவர் ரைட் சைட் ஸ்பீக்கரு. அதே மாதிரி டியூட்ரு, 6 டியூட்ரு கொடுத்துருக்கோம். இது டிரைவர் லெஃப்ட்டு, அதே மாதிரி டியூட்ரு, 6 டியூட்ரு கொடுத்துருக்கோம். லெஃப்டில் 3, ரைட்டில் 3 டியூட்ரு கொடுத்துருக்கோம். அப்புறம் சப்வூஃபரு, நம்மளுடைய பேண்ட் பாஸ் சப்வூஃபரு. இந்த பாக்ஸ் வந்து பைப்பில் போட்டிருக்கோம், பிவிசி பைப்பில் போட்டிருக்கோம். 2 ஏரோல்ஸ் கொடுத்து போட்டிருக்கோம். பேண்ட் பாஸ் டியூப் பெந்தட்டில் ரெடி பண்ணியிருக்கோம். இது நம்மளே ரெடி பண்ண பாக்ஸு. பைப்பை நம்ம டியூப் சப்வூஃபராக, பேண்ட் பாஸ் டியூப் சப்வூஃபராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். டிவி நம்ம எஃப்என்டியில் 32 இன்ச் ஸ்மார்ட் டிவி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பாக்ஸும் நம்மளே ரெடி பண்ண பாக்ஸு, ஃபிட்டிங்கும் நம்மளே போட்டு பாக்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். 32 இன்ச் ஸ்மார்ட்டு. சரி, இது டிரைவருக்கு நம்ம சார்ஜருக்கு ஒரு பாக்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டிரைவர் செட்டு, இது இந்த ஸ்விட்சிங் கண்ட்ரோல், டிவிடிக்கு ஒரு சுவிட்சு, டிவிக்கு ஒரு சுவிட்சும், லேசர் லைட்டுக்கு, ஃப்ரண்ட்டு டிரைவர் சார்ஜருக்கு ஒரு சுவிட்சு, பேக் சார்ஜருக்கு ஒரு சுவிட்சு கொடுத்துருக்கோம். இது சார்ஜிங் பாயிண்ட்டு இண்டிவிஜுவலாக சீட்டுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் நம்மளே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது நம்ம சார்ஜ் ரிமூவ் பண்ணிவிட்டு அது க்ளோஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். இது அன்வான்டாக எதுவும் யாரும் இன்செர்ட் பண்ணிக்கூடாங்கிறதுக்காக சேஃப்டிக்காக அந்த பாக்ஸ் வாங்கி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பாக்ஸும் நம்மளே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம்.
இது டிரைவர் ரிவர்ஸ் கேமரா, மேலே டிரைவர் டிவி, நம்ம என்ன ஆப்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற பார்க்குறதுக்காக டிரைவர் டிவி மாட்டி கொடுத்துருக்கோம் ரிவர்ஸ் கேமராவோட. ரிவர்ஸ் கேமரா லைட் ஆன் பண்ணி கொடுத்துருக்கோம். டிரைவர் டிவிக்கு சுவிட்ச் இங்கேருந்து வந்து வருது கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி கொடுத்துருக்கு. அது அங்கே நம்ம எலக்ட்ரிஷியன் செஞ்சு கொடுத்துட்டாங்க. டிரைவர் டிவி லீட் இருக்கிற ஃபுல் ஹெச்டி போட்டிருக்கோம். ரிவர்ஸ் கேமரா மேனுவலாகவே இதை ஆன் பண்ணிக்கலாம். இது டிவி நம்ம வீடியோ ஆப்ஷன் பார்க்குறதுக்காக கொடுத்துருக்கேன். நம்ம யூஎஸ்பி இன்செட் பண்ணி நம்ம மூவி சாங்ஸ் பாட்டும் கேட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சுவிட்சு டிவிடிக்காகவும், ரெண்டாவது சுவிட்சு டிவிக்காகவும், மூணாவது லேசர் லைட்டுக்கு, நாலாவது சுவிட்சு ஃப்ரண்ட் டிரைவர் சார்ஜருக்காகவும், அஞ்சாவது சுவிட்சு பேக் சார்ஜர் பேசஞ்சர் சார்ஜருக்காகவும் அந்த சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபியூஸு அங்கே சேஃப்டிக்காக பேக் சார்ஜர் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் நம்ம சேஃப்டியாக இருக்கிறதுக்காக ஒரு ஃபியூஸ் கொடுத்து கொடுத்துருக்கேன். ரெண்டு வருஷம் இருக்கும், அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஓல்டாயிருச்சு இந்த ஆம்பிளிஃபையர் செஞ்சு. இந்த சுவிட்சு டிவிடிக்காகவும் 5.1 2.1 5.1 சேஞ்ச் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். லெஃப்டில் சுவிட்சு டர்ன் பண்ணால் 5.1-க்காகவும் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்டிங் வீடியோ பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபயர் 18.2 அப்படிங்கிற கன்வர்ஷனில், ஸ்டீரியோ டு ப்ரோலாஜிக் 18.2 கன்வர்ஷன் அப்படிங்கிற மெத்தடில் ரெடி பண்ணியிருக்கோம். 5.1-க்கும் அதே மாதிரி வேலை செய்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தப்பு சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. சப்பு ஆன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்புக்கு இண்டிவிஜுவல் இன்வெர்டர் கொடுத்துருக்கோம். இது ஹெட்ஃபோனில் இல்லை நம்ம ஆம்பிளிஃபையரில் அந்த ஆடியோ கேட்டோம்னா டெஸ்டிங் வீடியோ கட்டாக தெரியும். சப்புக்கு தனி இன்வெர்டர் கொடுத்துருக்கோம், தனியான சுவிட்சு. அந்த ரைட் சைடில் இருக்கிற சுவிட்சு தான் இப்போ கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து மாற்றிருக்கோம். அது டிவிக்கும் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் மற்ற 18 ஸ்பீக்கருக்கும் சேர்ந்து வர மாதிரி ஒரு இன்வெர்டர் கொடுத்துருக்கோம்.
சேர்ந்து எப்ப வேணா வரலாம் போலாம், உன்னை அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன் சரியா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையரோட சுவிட்சிங் ஃப்ரண்ட் பேனல் கண்ட்ரோல் பற்றி டீட்டெயில் பார்த்துருவோம். மாஸ்டர் வால்யூம் கொடுத்துருக்கோம், இண்டிவிஜுவல் வால்யூம் எதுவும் கொடுக்கல. ஏன்னா டிரைவருக்கு டக்குன்னு வால்யூம் வைக்கக்குள்ளே எல்லா வால்யூமும் கரெக்டாக வைக்க முடியாது. அதனால் நம்ம தேவையான லெவல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டோம். சப்வூஃபர் வால்யூம் மட்டும் தனியாக கொடுத்துட்டோம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது. இந்த சுவிட்சிங் பார்த்துருவோம், லெஃப்ட் டர்ன் பண்ணால் 5.9 ரைட் டர்ன் பண்ணால் 2.9 2.1 லெஃப்ட் டர்ன் பண்ணக்குள்ளே 2.1 டிவிடி பிளேயர் போடக்குள்ளே வர வேலை செய்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது சுவிட்சை ரைட் டர்ன் பண்ணக்குள்ளே நம்ம யூஎஸ்பி ஆடியோ போர்டுக்காகவும் வீடியோ போர்டுக்காகவும் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் டர்ன் பண்ணால் வீடியோ போர்டு ஆன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ரைட் டர்ன் பண்ணோன்னே ரைட்டில் இருக்கிற ஆடியோ போர்டு ஆன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ரைட் டர்ன் பண்ணால் ரைட்டில் இருக்கிற ஆடியோ போர்டு ஆன மாதிரி கொடுத்துருக்கோம். ரெண்டு யூஎஸ்பி போர்டு கொடுத்துருக்கோம், ஆடியோக்குன்னு வீடியோக்குன்னு இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கோம். ப்ளஸ் பேஸ் ட்ரிபிள் தனியாக கொடுத்துருக்கோம், ஒரு சப் ஃப்ரீக்குவன்சி கண்ட்ரோல் அந்த கொடுத்துருக்கோம். இந்த அதுக்காக அந்த ஃப்ரீக்குவன்சி கண்ட்ரோலுக்கு பெரிய நாப் போட்டிருக்கோம். பேஸ் ட்ரிபிளுக்கு சின்ன நாப் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப் ஃப்ரீக்குவன்சி கண்ட்ரோல், பேஸு ட்ரிபிள் கண்ட்ரோல், இதெல்லாம் கொடுத்துருக்கேன்.